மதிப்பிற்குரிய மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் இந்த மாத நேரத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பல்வேறு அரசியல் இயக்கங்களின் சார்பாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த ஆட்சியின் ஒன்றிய அரசின் கொடுமைகளை எடுத்துச் சொன்னார்கள். ஒரே ஒரு செய்தி, என் ஆர்வீர் சகோதரர் பசும்பொன் பாண்டி என்பது சமீபத்தில் வீடு தேடப்பாடல் சர்ச்சிங் வாழோடு வந்தார்கள் என்றார்கள். ஒரே ஒரு சொன்னை. அதே போன்று என் மரியாதைக்குரிய மீனாட்சி தங்கம் பாண்டியன் அவருடைய இல்லமும் சோதனையிடப்பட்டது. நான் ஏன் இவரை அவர் அழுத்தமாக சொல்கின்றால், என்ற மீதா பாண்டியன் யார் என்று ஒருவர் கேட்டார், ஒரு உயர்ந்த தலைவர். நான் அப்பொழுது தான் சொன்னேன், சரியாக மதியம் 3 மணி இருக்கும், மீதா பாண்டியன் என்றால் மீனாட்சி தங்கம் பாண்டியன் என்று சொன்னேன். ஏன் இதை குறிப்பென்றால், ஒரு குருவானவர் ஒரு பெண் ஆற்றை கடக்கும் பொழுது அந்த பெண் வந்து கேட்டால், சாமி என்னை இந்த ஆற்றை கடந்து கொண்டு போயிருங்கண்ணா. உடனே அந்த ஆள் சொன்னார், சரி வாங்க போவோம்னு சொல்லி அந்த பெண்ணை தன் தோளில் உயர்த்தி கொண்டு அந்த ஆற்றில் நீச்சல் அடித்து அந்த சீடனோடு சென்றார். சென்ற பிறகு அந்த பெண்ணை இறக்கிவிட்டு அவர் பாட்டு தன்னுடைய மடத்திற்கு சென்று விட்டார். ஆனால் அந்த சீடன் கேட்டான், ஏன் குருவே, அந்த பெண் உங்கள் தோள்பட்டையில் ஏறி இருக்கும்போது உங்களுடைய எண்ணம் எவ்வாறு இருந்தது என்று கேட்டான். அதுக்கு அந்த குரு சொன்னார், நான் அந்த பெண்ணை ஆத்தோடு விட்டுட்டேன், ஆனால் நீ வந்து இன்னும் மடத்துக்கு கொண்டு வந்து விட்டு அந்த பிரச்சனையை பேசுகிற. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எவ்வளோ உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த பொறுப்பை சிரமிப்பது அவர்களுடைய பெருந்தன்மையும் ஒழுக்கமும் நாணயம்தான். ஏதோ ஒரு பாதையை கடந்து செல்கின்றீர்கள். பரந்த தமிழகத்தில் இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதியிற்கும் அந்த பகுதியில் இந்த பகுதிக்கும் தமிழகம் இந்தியா முழுமைக்கும் செல்லலாம், வசதி வாய்ப்பு இருந்தால் உலகெங்கும் செல்லலாம். ஆனால் நான் கடக்கின்ற பாதையில் ஒரு ஈ எறும்பு எதுவுமே இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு உயர்ந்த மனிதர்கள் எண்ணுகின்றார்கள். இந்த உயர்ந்த மனிதர்கள் சொல்கின்றேன், இதுபோல் பல உயர்ந்த மனிதர்களை சந்தித்த மாநிலம்தான் இந்த மாநிலம். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரவும் தீரா இடும்பத்தரும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கொடுமையான செயல்களையும் சந்தித்து நாங்கள் 30 ஆண்டு காலம் இயக்கத்தை தொடர்ந்து வலிமையுடன் பொலிமையுடன் நடத்தி வருகின்றோம். எங்களை எதை நோக்குகின்றது, எங்கள் சக தோழருக்கும் சமமான உரிமை உண்டு. அவர்களுக்கு எது துன்பம் நேர்ந்ததோ அது எங்களுக்கு நேர்ந்ததாகத்தான் நாங்கள் என்றைக்கும் கருதுவோம். இன்றைக்கு டீசல் டால் சதால் வால்ட் என்றது உங்களை பொறுத்தவரை ஒரு சாதாரண மனிதர் இருக்கலாம். அவருடைய தாத்தா சுதந்திரம் பெற்ற இந்தியாவின் முதல் சொலிசிட்டர் ஜெனரல். அவருடைய கொள்ளு தாத்தா ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஏப்ரல் 13 நடந்த அந்த விசாரணை குழுவின் உறுப்பினர், ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இன்றைக்கு களம் கண்டிருக்கிறார். அந்த உயர்ந்த மனிதர்களை உங்களால் நிறுத்தாமல் உச்சநீதிமன்றைக்கு வழிகாட்டுகிறது. மரியாதைக்குரிய உச்சநீதிமன்றமே, இந்த செய்தியை நான் சொல்லக்கூடாது என்றிருந்தேன், ஆனால் திருத்திய தீர்ப்புகள் என்று நான் படித்த புத்தகத்தில் இருந்தால் சொல்கின்றேன், மீண்டும் அநீதியான தீர்ப்பு வந்தால் அந்த தீர்ப்பின் மீது மறு விசாரணை கியூரட்டிவ் பெட்டிஷன் என்பதை போடலாம் என்று உச்ச நீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது. எனவே அன்புகிருந்த மனித செயற்பாட்டாளர்களை துணிவோடு களம் காண்கள். மீண்டும் டிசல்வாக இருக்கட்டும், குமார் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், மீண்டும் விடுதலை பெறுவார்கள். காலம் அவர்களின் கையில் இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.